வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ஐடிஆர் 1 சகஜ் என்ற ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஏறக்குறைய 21,000 மேலே கிராஸ் சேலரி வரவங்க எல்லாருமே இந்த ஐடி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணணும். அந்த ஐடி இயர் பார்த்தீங்கன்னா மார்ச் டு ஃபிப்ரவரி, அதனால் ஃபிப்ரவரிக்குள்ளே போடணுன்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் வேறையும் ஐடி ரிட்டர்ன் இயர் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ அதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பேஸ்லிப் எடுத்துருக்கணும். இந்த இபேரோல் .gov.in இதில் போயிட்டு இப்போது எக்ஸாம்பிள் 713780 சஃபிக்ஸ் செலக்ட் பண்ணோம். நம்மளது எல்லாருமே பெரும்பாலும் ஜிஏ தான் வரும், வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வராத வரையில் இங்கே அவங்க டேட்டா பார்த்து வச்சு லாகின் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் இங்கே ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பேட் ஆன் பர்டிகுலர்ஸ் இது ரெண்டுத்தில் எதுவும்னா கிளிக் பண்ணிட்டு நமக்கு இப்போ லாஸ்ட் 2018-2019 இயர் தான் தேவை. அதை இது பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதுதான் வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் அப்படியே பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகிடும். அதுதான் இது ஒன்று உங்களுக்கு அப்படியே சொல்ல விரும்புகிறது என்னென்னா, வேலூர் இந்த ட்ரெஷரில் போய் எப்படி சம்பளம் பார்த்துக்கலாம் போட்டுக்கிறாங்களான்றதையும், அதாவது அந்த 3 சம்பளம் போட்டுக்கிறாங்களான்றதை பார்க்கலாம். இல்லை, இன்னும் அந்த பில் இன்னும் ப்ரெசன்ட் பண்ணலை போல இருக்குது. நமக்கு சம்பளம் போட்ட சம்பளம் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு சிபிஎஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னு கூட இப்போ சொல்லிடுறேன். இது இப்போதைக்கு தேவை இல்லை, இருந்தாலும் அதில் போயிட்டு இதே மாதிரி போட்டிங்கன்னா லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சிபிஎஸ் எவ்வளோலாம் பிடிச்சிக்கிறாங்க, அது மொத்த நம்ம டோட்டல் எவ்வளோ இது வரைக்கும் இருக்கிறது அதெல்லாம் காட்டும். இப்போ நம்ம எப்படி ஐடி ரிட்டர்னுக்கே திருப்பி போகலாம். ஐடி ரிட்டர்ன் எப்படி பண்ணுறது, இது டவுன்லோட் பண்ணிட்டோடனே இங்கே டவுன்லோடில் வந்துடும். இப்போ சுந்தர்ராஜன் அப்படின்றவர் அருப்புக்கோட்டையில் விஓவாக இருக்கிறாரு. அவர் ஒரு கூகுள் சைட் வச்சுருக்கிறாரு, அதில் நமக்கு வில்லேஜ் அக்கௌண்ட் நம்பர் எப்படி 1 தயாரிக்கிறது அதை பற்றி எல்லா வீடியோவும் போட்டிருக்கிறாரு. அதில் நீங்கள் கடைசியில் போனீங்கன்னா வருமான வரி தாக்கல் செய்வதற்கான படிவம் சிபிஎஸ் இது இருக்குது பாருங்கள், இதுதான் சிபிஎஸ் இன் எக்ஸல் ஃபார்மேட்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா
இது டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம் இப்படி வரும். அது எனேபிள் எடிட்டிங் கொடுத்துருங்க. அதே மாதிரி இதையும் ஓப்பன் பண்ணிங்க. மிச்சதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வச்சிக்கின்னு விண்டோஸ் ரைட் எழுத்துனீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். இதுதான் ஸ்பிளிட் ஸ்க்ரீன். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது இந்த பக்கம் போயிடும். இதில் நம்ம எக்ஸலில் அடிக்க வேண்டியது இந்த என்ட்ரி பேஜ் தான். இதை எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நேம் பார்த்தீங்கன்னா என்ன சிவகுமார் பி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சிபிஎஸ் நம்பர் 7211242/GA இது இருக்கு பாருங்கள். அடுத்து இதில் தாலுக்கா ஆஃபீஸ் அருப்புக்கோட்டை நிற்குது. அதை வந்து ஓலாஜா பெட் இல்லைன்னா ஓலாஜான்னு மாற்றிக்கங்க. ஆதார் நம்பர் இங்கே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறாங்க. பேன் நம்பர் அதில் இல்லை. அவர் கேட்டு அதாவது உங்களது பார்த்து போட்டுங்க. இப்போ பேசிக் பே இதுதான் மார்ச். இங்கே 20,100 அப்படின்னு அடிக்கிறீங்க. அதை அடித்து அது மேவே ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 20,100 தான். அதனால் இங்கே ஒரு இப்படி வந்தவொடனே பிளாக் ப்ளஸ் வந்தவொடனே அதை ஜூன் வரைக்கும் வச்சு விட்ருங்க. அது வந்துடும். அப்புறம் ஜூலையில் 24,700 அது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வரைக்கும் அதுவே தான். அதை வச்சு விட்டுருங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணணும்னா நமக்கு டிசம்பர் அந்த ஸ்ட்ரைக்னால குறைஞ்சி போச்சு. அந்த சேலரியை இங்கே அடிக்கணும். ப்ளஸ் அந்த 3 நாள் சேலரியும் இங்கே கூட்டிக்கணும். இப்போ டியூட்டி பே டிசம்பரில் 7171 இருக்கு. இப்போ அவர் சிவகுமார் இது அந்த 3 நாள் வந்து 2,390 ரூபா ஏற்கனவே 7,171 ரூபா இருக்குது. அதை வந்து கூட்டிக்கணும். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். 2390 ப்ளஸ் 7171 ஈக்குவல்ட்டு இதுதான். இங்கே அடிக்கணும். 9561 ஓகேங்களா. அடுத்து பிபி பர்சனல் பேர்லாம் நமக்கு இல்லை. இதில் ஹெச்ஆர்ஏ வாங்க. ஹெச்ஆர்ஏ வந்து 800 ரூபாயில் அங்கே மாறுது. அது நம்ம ஃபார்ம் பேஜ் 4 பில்ட்ரானில் போய் மாற்றிக்கலாம். இப்போ 800 வரைக்கும் அடிங்க. டிஏ அரியர் 1 இது வந்து செகண்ட் பேஜில் இருக்கும். இங்கே இதுதான் டிஏ அரியர் 1. அது வந்து 1,885 ரூபா. டிஏ அரியர் 2 889 ரூபா. அப்புறம் எதனா சரண்டர்லாம் நீங்கள் எதனா வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே அடிக்கணும். இங்கே எஸ்எல்எஸ் வந்து 0. நாங்கள் சரண்டர் வாங்கலை இந்த முறை. பொங்கல் போனஸ் 3000 ரூபாய் எல்லாருக்கும் போட்டிருப்பாங்க. அதாவது 1 இயராக வேலை செய்கிறவங்களுக்கு அரியர் பே கமிஷன் அரியர் எதனா இருந்துச்சுன்னா அது அதர் அரியர்ஸ் இதில் வந்து எங்களது ஒரு 8.5 வருஷத்துக்கு இருந்தது. அது இங்கே போடணும். அவரது எவ்வளோன்னு தெரியலன்றதுனால இப்போ அதை அப்படியே விட்டுறேன். ப்ரொபோஷ்னல் டேக்ஸு 2 முறை ஒரு ஒரு 6 மாதத்துக்கு அது 1,250 x 2 2,500 இங்கே அடிக்கணும். எதனா பில்டிங் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் எதனா வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே அடிக்கலாம். அவங்கவுங்களது அது
இது கான்ட்ரிபியூஷன் டு பிஎல்ஐ, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸு, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், நேஷ்னல் சேவிங் ஸ்கீம், அது மாதிரி இருக்கிறது. இது ப்ரீமியம் பெய்ட் ஃபார் எல்ஐசி, டியூஷன் ஃபீஸ் ஃபார் டூ சில்ட்ரன், இது மாதிரி பலவற்றை இதில் கழிக்கலாம். இதுதான் அண்டர் ஏடிசியில். அதுக்கப்புறம் இது சிபிஎஸ் அரியர் எதுனா உங்களது இருந்ததுன்னா அதையும் அங்கே அரியர் எதுனா இருந்ததுனா அதெல்லாம் இங்கே என்டர் பண்ணலாம். இப்போது இன்னும் முடியல, இந்த பக்கத்தில் இன்னொரு டேட்டா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா மெடிக்கல் அலவுன்ஸ், மெடிக்கல் அலவுன்ஸ் 300 ரூபா, 1 மந்த்து தான் அடிக்கணும். இதிலேயே போயிடுச்சிங்கன்னா தெரியும், உங்கள் 1 மாத மெடிக்கல் அலவுன்ஸ் என்ட்ரி செய்யும் 300. எஃப்டிஏ ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவுன்ஸ் 400. இது ஸ்பெஷல் அலவுன்ஸ், சிஏ, அதர் அலவுன்ஸ் அதெல்லாம் இருக்குது. எஸ்பிஎஃப் 2000 நமக்கு இருக்குது, அது வந்து 70 ரூபா. ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் 60 ரூபா, இது இருக்குது பாருங்கள். இது ஸ்பெஷலில் 70 போட்டாச்சு. என்ஹெச்ஐஎஸ் நேஷ்னல் ஹெல்த் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அது வந்து 180 ரூபா. அதர் எதனா இருந்தால், அதர் இன்கம் எதனா இருந்தால், வீட்டு வாடகை எதனா இருந்தால், அரியர் அட்வான்ஸ் சேலரி எதனா இருந்தால். இப்போ இதில் என்ட்ரி போட்டவுடனே இங்கே வந்து கிளிக் இயர் டு வெரிஃபை டேட்டாஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக பேஜ் 4 பில்ட்ரவுனுக்கு போய்டும். அங்கே நம்ம என்ட்ரி அச்சுக்கிற இந்த பேர், அப்புறம் டிசிக்னேஷன், அந்த ஜிபிஎஃப், ஆதார் நம்பர், பேன் கார்டு எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கின்னு அதோடு இங்கே வந்து பார்க்கணும் நீங்கள் இது எல்லாம் கரெக்டாக அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து 1200 ரூபா ஹவுஸ் ரெண்ட் மாறுது, அதனால் ஜூலை ஆண்டை வச்சு 1200 மாற்றுங்க, அதை அப்படியே இழுத்து விட்டுருங்க வச்சிங்களா. டிசம்பரில் ஆனால் என்னென்னா 348 ரூபான்னு இருக்குது. 348 ப்ளஸ் ஒரு 116.